வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களிடம் நான் லாஸ்லியா மரினேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இன்று போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜர். ரத்மலானையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயம். தபால் ஊழியர்கள் மத்திய தபால் நிலையத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இன்று போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகியுள்ளார். டி ஏ ராஜபக்ச அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று ஆஜராகியுள்ளார். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்கள் மத்திய தபால் நிலையத்திற்கு முன்பான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 25 தொழிற்சங்கங்களின் ஆதரவுடன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுப்பதாக தபால் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தபால் அமைச்சர் அப்துல் ஹலீமிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நாளைய தினத்திற்குள் ஊழியர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள தபால் ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். கிளிநொச்சி முல்லைத்தீவு தபால் ஊழியர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சி தபால் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரிலும் தபால் ஊழியர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட தபால் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் இன்று கவனயீர்ப்பில் ஈடுபட்டனர். இன்று காலை மட்டக்களப்பு பிரதான தபால் நிலைய வளாகத்தில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தமது கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். 2013 ஆண்டு தொடக்கம் நாங்கள் புதிதாக சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட 1083 பேர் நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக அந்த 1083 பேர் இன்று 5 வருடங்களையும் தாண்டி நிரந்தர நியமனம் பெற முடியாத ஒரு அவலநிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். தடை தாண்டை பரீட்சைகள் நிறைவு செய்திருக்கின்றோம். அதே போல எங்களுடைய பயிற்சி காலத்தையும் நிறைவு செய்து விட்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு கடந்த அரசாங்கத்தில் ஏற்பட்ட அதே அவலநிலை இதே அரசாங்கத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதேபோல திருகோணமலை மாவட்டத்திலும் தபால் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கிளிநொச்சி அம்பாள் குளத்தில் சிறுத்தையொன்று சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டமை தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு 9 மணியளவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 5 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுத்தை அடித்துக் கொள்ளப்பட்டமை தொடர்பிலான புகைப்படங்கள் கிளிநொச்சி நீதிமன்றம் ஊடாக போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். சிறுத்தை கொல்லப்பட்டமையுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யுமாறு கிளிநொச்சி நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. கடந்த வியாழக்கிழமை கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியில் கிராமத்திற்குள் புகுந்த சிறுத்தை பலரை காயப்படுத்தியது. காயமடைந்தவர்களில் வனஜீவராசிகள் தனிகள் அதிகாரிகளும் அடங்குகின்றனர். பின்னர் சிறுத்தை அடித்துக் கொல்லப்பட்டது. இதேபோல சிறுத்தை கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக வனஜீவராசிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பயிற்சி பாசறையின் மற்றொரு கட்டம் இன்று புசல்லாவையில் நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறைசார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் இனியொரு விதி செய்வோம் பயிற்சி பாசறையை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தி வருகின்றது. இதன் மற்றொரு கட்டம் புசல்லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரியில் இன்று நடைபெற்றது. செய்தி தயாரிப்பு, செய்தி அறிக்கையிடல், செய்தி வாசிப்பு, நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. ஊடக பயிற்சி பாசறையை புசலாவில் அமைந்திருக்கக்கூடிய மிகவும் பிரபலம் வாய்ந்த சரஸ்வதி மத்திய கல்லூரியில் எங்களுடைய இந்த தலைமைத்துவ பண்பை பற்றி இவர்களுடன் கலந்துரையாடுவதற்கு நாங்கள் இங்கு வருகை தந்துள்ளோம். ஒரு செய்தி என்றால் என்ன?
செய்தி எவ்வாறு இருத்தல் வேண்டும், இவ்வாறான செய்திகளை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் போன்ற தகவல்களையும், ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய தலைமைத்துவ பண்புகளை பற்றியும் நாங்கள் இந்த மாணவர்களுடன் நாங்கள் கலந்துரையாட வந்திருக்கின்றோம். இங்கு உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பெருந்திரளான மாணவர்கள் எங்களுடன் சந்தோஷமாக எங்களுடன் இந்த பயிற்சி பாசறையில் ஈடுபட்டுள்ளதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. நியூஸ் செய்திகளுக்காக புசலாவியிலிருந்து ஒளிப்பதிவாளர் எம் மகேஸ்வரனுடன் நான் தனுஷியா. இரத்மலானை சகிந்தா ராம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று காலை 7:20 அளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்களை துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தலைமறைவாகி உள்ளதுடன் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபரின் கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. கலுப்புவில வைத்தியசாலையில் காயமடைந்தவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வத்தலை ஹெந்தல பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஹெந்தல பகுதியில் உள்ள காட்போர்ட் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை 6:30 அளவில் தீ பரவியுள்ளது. மின்னொழுக்கினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தீயினால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதுடன் தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்றைய வைத்திய ஆலோசனைகளுடன் இணைந்து கொள்கிறார் டாக்டர் கே மகேந்திரன். சுக வைத்தியர் சிகிச்சை நிலையம் சம்பந்தமாக கதைக்கிறேன். அதை வெல்மூமன் கிளினிக் என்று சொல்கின்றது. ஒரு அன்பான அல்லது பாசமான குடும்பத்தின் ஆணிவேர் பெண்கள். எனவே பெண்களின் ஆரோக்கியத்தில் நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். இதற்காக ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனையிலும் அரசாங்க வைத்திய சாலைகளிலும் சுக வைத்தியர் சிகிச்சை நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இச்சுக வைத்தியர் சிகிச்சை நிலையங்களில் 9 வகையான சேவைகள் இந்த பெண்களுக்காக வழங்கப்படுகின்றது. குறிப்பாக 35 வயது 45 வயது பெண்களுக்காக இந்த சேவைகள் வழங்கப்படுகின்றது. இதில் மிக முக்கியமாக பெண்கள் மிகவும் பாரதூபமாக பாதிக்கப்படுகின்ற புற்றுநோய்களாகிய மார்பக புற்றுநோய், தைராய்ட் புற்றுநோய், கருப்பை கழுத்து புற்றுநோய் என்பவற்றுக்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டு முன்கூட்டியே இவற்றை கண்டுபிடித்து அவை வராமல் தடுப்பதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. அத்துடன் தொற்றா நோய்களான உயர் குருதியமக்கம், சலரோகம் மற்றும் மாதவிடாய் சிக்கல்கள் என்பனவும் இச்சிகிச்சை நிலையத்தில் பரிசோதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. எனவே பெண்களுக்கான இச்சேவையை, இலவச சேவையை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எமது வேண்டுகோளாக இருக்கின்றது. இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்து சக்தி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.